வணக்கம் மக்களை, நீங்கள் பார்க்கறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோகன், அதாவது ஆல்ரெடி வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம வூல்வரின் கடைசி படமான லோகனில் வந்து இறந்து விடுவார். ஸ்பாய்லர். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் வந்துட்டு நிறைய ஹீலிங் ஃபேக்டர்லாம் இருக்கேன், அவர் எப்படி இறந்து போனான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடி நம்ம அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, படம் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான மூவி, ரொம்ப எமோஷ்னலாக மூவின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மியாக இருக்கும், பட் அந்த எமோஷ்னல் ட்ரிவன் மூவின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மூவி. ஸோ இந்த படத்தை பற்றி எத்தனை பேர் வந்து கண்ணீர் விட்டு எழுதிங்க மறக்காமல் அதை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இருக்க எல்லாம் இது தெரிஞ்சிருக்கும் படத்தை பார்க்கறவங்களுக்கு. அதாவது அவரே வந்து படத்தில் சொல்லியிருப்பாரு, தன்னோட உடம்புல இருக்க அடமண்டியம் வந்து தன்னோட உடம்பை பாய்சன் பண்ணுதுன்னு, அதனால தான் வந்து தன்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக உண்மை தான். ஏன்னா பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், சின்ன சின்ன இந்த இரும்பு மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சாலோ எதில் வச்சாலும் வெளியில் இருக்க காற்றுல இருக்க மாய்ஸ்சரில் கூட வந்து துரு பிடிச்ச போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த துரு எந்த அளவுக்கு மோசமானது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்துட்டு அந்த துரு பிடிக்காத மெட்டீரியல் ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. நம்ம மோஸ்ட் ஹைலியான அந்த டைட்டானியம் கூட வந்துட்டு துருப்பிச்சு போயிடும். ஸோ அயன் கண்டென்ட் இருக்க எல்லாமே வந்து ஈஸியாக துருப்பிச்சிடும். ஸோ ஆப்வியஸ்லி அடமண்டியம் வந்து ஏற்றுலேருந்து எடுத்தாங்க, அதாவது நம்ம மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்வியஸாக அதுவும் துருப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 70% வாட்டர் தான். ஸோ இவரோட மொத்த ஸ்கெலிட்டனுமே வந்துட்டு லைக் அடமண்டியம்லாம் பண்ணியிருக்காங்க. அடமண்டியம் மொத்த ஸ்கெலிட்டனுமே வந்துட்டு தண்ணியில் முக்கி வச்சுருக்க மாதிரி தான் அவரோட உடம்புல இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு அது ஈஸியாக அவரை வந்துட்டு பாய்சன் பண்ணியிருக்கோம் அந்த ரெஸ்ட் ஆகி. பட் அது ஏன் கடைசி அந்த லோகன் படத்தில் மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்பீங்க நீங்கள். ஆப்வியஸ்லாம் வந்துட்டு 150 வருஷம் கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்காரு. ஸோ அப்போ வரைக்கும் பண்ணது கடைசியாக அந்த படத்தில் மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்பீங்க. ஸோ அது வரைக்கும் அவருக்கு வந்துட்டு ஹீலிங் ஃபேக்டர் இருந்துச்சு. எஸ்கே. ஸோ அவருக்கு உடம்புல இருக்க அந்த அடமண்டியம் பாய்சன் பண்ணுறதெல்லாம் இவரோட அந்த ஹீலிங் ஃபேக்டர் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த ஹீலிங் ஃபேக்டர் அவரோட மொத்த அந்த பாய்சனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்திருக்கு. கடைசி நம்ம லோகன் படத்தில் அவருக்கு வயசாக பார்த்திங்கன்னா அவரோட ஹீலிங் ஃபேக்டர் போயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இப்போ இருக்க என்ன ஒரு கேள்வி என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, அது எப்படி ஹீலிங் ஃபேக்டர் டக்குன்னு போயிடும், அவர் தான் மியூட்டன் ஆச்சு, நம்ம சார்ல்ஸ் ஜேவியருக்கு அவர் மைண்ட் கண்ட்ரோல் பவர் போயிடுச்சானே அப்படி கேட்பீங்க. ஸோ வாங்க கேஸ், அதை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் வீடியோவாக மாறிடுச்சுன்னா ஐம் சாரி கேஸ், வேறு வழி எனக்கு தெரியல, இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் டிஎன்ஏ பற்றி. ஸோ நம்மளோட டிஎன்ஏ பார்த்திங்கன்னா நார்மலான டிஎன்ஏ, அதனால் நமக்கு நார்மலாக ஹியூமன் பீயிங்காக இருக்கும். பட் மார்வல் யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ கூட மியூட்டன் டி ஜீன் அதை வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விகிதமான அந்த குரோமோசோம்ஸ் இருக்கனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பவர்ஸ் இருக்கலாம். இந்த குரோமோசோம் எதால் உருவாக்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ தான். ஸோ ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு பவர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம இப்போ ஹீலிங் ஃபேக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை சுற்றி இருக்க இந்த குரோமோசோம்ஸை சுற்றி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலோமியர்ஸ்னு ஒரு பகுதி. ஸோ இது வந்துட்டு நம்ம குரோமோசோமை ஆக்சுவலாக பாதுகாக்கிற ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே நல்லாமே தெரியும், நம்ம அடல்ட் ஹியூமன் பீயிங் அந்த நம்மளோட அடல்ட் பாடியில் ஒவ்வொரு நாளும் 50 மில்லியன் செல்ஸ் வந்து இறக்குது, திருப்பி அந்த 50 மில்லியன் செல்ஸும் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகி வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் நடக்குது, நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னா கூட இது வந்து நடக்கும். பட் நம்ம உள்வரேனுக்கு அப்படி கிடையாது, அவர் நியூக்ளியர் பிளாஸ்டாக தாங்கியிருக்கார். ஸோ நம்மளோட அவருக்கு மில்லியன் டைம்ஸ், அதாவது நம்மளுக்கு 50 மில்லியன்னா அவருக்கு வந்து 3 to 4 billion செல்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ரீப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ ஏன் இப்போ ரீப்ரொடியூஸ் பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோம் ஒவ்வொரு தடவையும் ரீப்ரொடியூஸ் ஆகும்போது ஸ்கேன் பண்ணப்படும். ஸோ ஸ்கேன் பண்ணி அதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா ரீப்ளேஸ் ஆகுமா பார்த்தீங்கன்னா அது கிடையாது, அதில் ஒரு பகுதி வந்து இந்த டிஎன்ஏ வந்து மாடிஃபை பண்ணப்படும். ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா 0.32% வந்து மாடிஃபை பண்ணப்படும். ஸோ ஒவ்வொரு 3 டிவிஷனுக்கும் ஒரு குரோமோசோம் வந்து மாடிஃபை ஆகுது. இந்த மாடிஃபை ஆகிற குரோமோசோம் பார்த்திங்கன்னா இருக்க ஏற்கனவே இருக்க குரோமோசோமோட கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்வரின்னு பார்த்திங்கன்னா நிறைய குரோமோசோம்ஸ் வந்து லைக் மாடிஃபை ஆகிட்டே வருது. பட் இருந்தாலும் இது வந்து ஹீலிங் ஃபேக்டரோட தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஸ்கேன் பண்ண போடும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட் ரெப்ளிக்கா வந்து மேட்ச் ஆகலைன்னா அந்த டெலோமியர் இருக்க ஒரு பகுதி வந்துட்டு லைக் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க டிஎன்ஏ வந்துட்டு இதில் உள்ளடக்கிக்கிட்டு திருப்பி அடுத்த குரோமோசோம் வந்து உருவாக்கப்படும். ஸோ அந்த அடுத்த ஒரு குரோமோசோமில் என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெலோமியர் வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிப்படும். ஸோ அடுத்த தடவை இந்த மாதிரி திருப்பி செல் டிவிஷன் ஆகும்போது
அந்த மாதிரி இன்னொன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டீல்டமே வந்து நம்ம வாங்குகிற ஒவ்வொரு அடிக்கும் அதை நான் உள்ளுறேன்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு அடிக்கும் வந்து ஒவ்வொன்றா கட் ஆகிட்டே வரும். இது வந்து ஆக்சுவலாக உள்ளே இருக்க அந்த மெயின் குரோமோசோம் வந்து பாதுகாக்குது. பட் இந்த டீல்டமே எப்போ கட் ஆகுதோ அப்போ அந்த மெயின் குரோமோசோம் வந்து அடிப்படும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகி அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னால் அந்த ஹீலிங் ஃபேக்டர் இருக்க இடம், ஸோ அது வந்தோடனே திருப்பி அதுவும் கட் ஆகி அந்த ஃபுல் அந்த ஹீலிங் ஃபேக்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும். ஸோ அதனால தான் நீங்கள் படத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவர் ஹீலிங் ஃபேக்டர் டக்குன்னு கட் ஆகிருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக அவருக்கு மட்டும் இல்லை நம்மளோட நார்மல் ஹியூமன் பீங்கே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல வந்து ஹீலிங் ஃபேக்டர் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் நல்லா படிப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு வந்து அந்த இடத்துல நல்லா படிக்கிற ஒரு இது இருக்குது. ஸோ போக போக பார்த்திங்கன்னா அவரோட மெமரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே வரும். ஸோ அவருக்கு வந்து டக்குன்னு படித்ததெல்லாம் மறந்து போகாது, வயசாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் நடக்கும், லைக் முடி வந்து நம்மளுக்கு கருப்பாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டிஎன்ஏ அழிய அழிய நம்மளுக்கு வந்து அந்த முடி அந்த ரெப்ளிகா பண்ணுற இது வந்து அப்படியே இருக்காமல் நம்மளுக்கு வந்து கிரேவாக மாறும். அதே மாதிரி தோல் சுருங்கும், இந்த வயசாகிறதுன்னு சொல்லுவாங்க அது இதுதான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குரோமோசோம் அழிய அழிய நம்மளுக்கு பிறந்துக்கும் போது இருந்த குரோமோசோமை விட இப்போ கொஞ்சம் வித்தியாசமாகவே அந்த மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ இதனால தான் ஆக்சுவலாக நம்ம லோகனுக்கு வந்து ஹீலிங் ஃபேக்டர் இல்லாமலே போயிருக்கேன். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் மொத்த ஹீலிங் ஃபேக்டர் மேலேருந்து ஒரு சாதாரண மனுஷனாகவே மாறிட்டார்னு வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் அவர் உயிரோடு வச்சுருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டேஷன் பண்ணப்படுற அந்த செல்ஸ் தான். ஸோ இப்போ வந்து அந்த செல்ஸுக்கே அந்த வேலை கிடையாது. ஸோ செல்ஸ் வந்து நார்மலாக இருக்கனால இவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக மாறிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வர வில்லன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது படத்தை பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது இருக்க ஃபுட்டு அந்த வாட்டர்லாம் வந்துட்டு ஒரு விதமான கெமிக்கலை கலந்து மியூட்டேஷன்ஸே நடக்காத மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அது கூட இவர் கன்சியூவ் பண்ணி அது கூட இந்த செல்ஸை வந்து டிஸ்ட்ராய் இன்னும் ஃபாஸ்டர் ரேட்டில் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சுருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் இதை வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா நான் அவட்ட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், மைக்ரோ பயாலஜிலாம் எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க எதாவது மிஸ் பண்ணி நான் மறக்க மிக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரியலன்னா திருப்பி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை வந்து ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் மர்டா.